தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாரு, ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், அதுவும் அதிகாலையில் எழுந்து ஞானத்தை நீங்கள் மனனம் செய்யணுங்கிறார், ஆழமாக சிந்திக்கணும். இப்போ பாபா சொல்கிறாங்க, எப்படி பிரம்மா பாபா அதிகாலை 2 மணிக்கு எழுந்து ஞானத்தை சிந்தனை செய்வார், அதே போல் அவரை நீங்கள் பின்பற்றணுங்கிறார். இப்போ யார் வந்து அப்படி நல்ல ஞானத்தை சிந்தனை செய்வாங்கன்னா, யார் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க அவசியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை பண்ணுவாங்க. அப்படி சிந்தனை பண்ணும்போது புது புது கருத்துகள் உங்களுக்கு மனசில் வருங்கிற புரிய வைப்பதற்காக. அப்போ அவங்க தான் மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க முடியும். அப்போ யார் படித்து தாரணை செய்து மற்றவர்களுக்கும் அதை கற்பித்து தன்னை போல மாற்றுகிறார்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவாங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுடைய மனநிலையை ஃபஸ்ட் கிளாஸாக வைத்து கொள்ளணும்னா என்ன ஒரு முயற்சி பண்ணணும். அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபா சொல்வதை தவிர வேறு எந்த விஷயத்தையுமே நீங்கள் இப்போ படிக்கவோ இல்லை கேட்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. பக்தியில் 2500 வருஷமாக பல புத்தகங்களை படிச்சிட்டீங்க, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புனித நூல்களையும் உபநிஷதம் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ பாபா அந்த மாதிரி எந்த புக்கையும் புத்தகத்தையும் நான் உங்களை படிக்க சொல்லலைங்கிற. இப்போ டைரெக்டாக அவரே வந்து பிரம்மா வாய் மூலமாக என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், சிந்தனை பண்ணுங்கள். மற்ற எதையுமே நீங்கள் வந்து கேட்கவோ படிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. எல்லாத்தோட எசன்ஸையும் பாபா நமக்கு இப்போ சொல்லித்தராரு. அதனால் யார் அப்படி இருக்காங்களோ அவர்கள் பாபா சொல்கிறாங்க முதல் தரமான மனநிலை இருக்கிறவங்களா இருப்பாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, தீய சகவாசத்திலேருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள். யார் நல்லா படிக்கிறாங்களோ மற்றவங்களுக்கும் நல்ல சேவை பண்ணுறாங்களோ அவங்களுடைய தொடர்பில் இருங்க. மற்றபடி தீய சகவாசத்தில் போனீங்கன்னா உங்களுடைய நிலையும் கீழே போயிடுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி பல மாத இதழ்கள் எப்படி உலகத்தில் வெளியிடுறாங்களோ அதே போல் நீங்களும் இந்த ஞானத்தை மாத இதழ்கள் மூலமாகலாம் நீங்கள் வெளியிட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் சேவையை செய்யுங்கிற. பாபா இன்றைக்கி நாடகத்தை பற்றியும் சொல்கிறார். இந்த நாடகத்தில் வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கிற. பாபா சொல்கிறாங்க, சில நேரத்தில் சில குழந்தைங்களோட நடவடிக்கையை பார்க்கும்போது பாபாவுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வருதாம், கொஞ்சம் நம்ம நாடகத்தை மாற்றிருக்கலாமே, இவங்கள்லாம் இங்கே ஞானத்தில் இருந்து எப்படி இவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட வருதாம். ஆனால் பாபா அப்பையும் புரிய வைக்கிறார். யாருக்கு? பிரம்மா பாபாவுக்கு. அப்போ பாபா தனக்கு என்ன புரிய வச்சுப்பார், ராஜ்யம்ங்கிறது படைக்கப்படுது, ஏன்னா சிவ பாபா சொல்லி கொடுத்துருக்கார். அதில் தாச தாசிகளும் வேணும், சண்டாளர்களும் வேணும். அப்போ அவங்களுடைய பதவிக்கு ஏற்ப தான் அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கை தாரணையெல்லாம் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாடகத்தை எதையுமே நம்ம மாற்ற முடியாது. சிவ பாபா சொல்கிறாரு, நான் பகவானாக இருந்தாலும் கூட என்னால் கூட நாடகத்தில் இன்டர்ஃபியர் ஆகி மாற்றம் செய்ய முடியாதுங்கிறார். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட எல்லாமே உருவாக்கப்பட்ட நாடகங்கிறார். இதில் ஒரு மாற்றம் கூட நான் செய்ய முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவான் நினச்சா என்ன செய்ய முடியாது, எல்லாமே செய்ய முடியும், இறந்தவர்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியுங்கிறார். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, நான் எதையுமே செய்ய முடியாது, நாடகத்தில் என்ன நடக்கணும் எப்போ நடக்கணுன்ட்ருக்கோ அதெல்லாம் நடக்கும், மாற்றத்தை நான் செய்ய முடியாதுங்கிறார். அதனால தான் யக்ஞத்தில் கூட பல தடைகள் வரதான் செஞ்சது. சிவ பாபா கொஞ்சம் இதை மாற்றியிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, நாடகத்தில் இருக்க அதெல்லாம் நடக்கணும். சிலர் நல்ல சகயோகியாக இருக்காங்க, அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் சரீரத்தை விட்டு போகணுன்னு கொஞ்ச நாள் பாபா வச்சுருக்கலாமே, ஏன்
பாபா ஏன் அதெல்லாம் உதவி செய்ய மாட்டாரா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, நாடகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்குமே தவிர பாபானால் எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் மனிதர்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. சில சன்னியாசிகள்லாம் போன உயிரை திரும்பி கொண்டு வந்தாங்க, அந்த விதி அப்படி இருந்தது, ஆனால் பகவான் மீண்டும் கருணை காட்டி உயிரை திருப்பி கொடுத்துட்டாருலாம் சொல்கிறாங்க. ஆனால் பகவான் சொல்கிறார், நான் அப்படி செய்கிறதில்ல. அப்படி அதிசயங்கள் நடக்கிறது கூட நாடகத்தில் இருக்கும், அது நடக்கும். மற்றபடி நாடகத்தில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றம் செய்ய முடியாது, எல்லாமே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகங்கிறார். யாராவது சரீரை விட்டுட்டா கூட ஏன் பாபா உதவி செய்யலை, கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே நினைக்காதீங்க. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அனாதியான பார்ட் இருக்குது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதனால் எப்போ உடலை விடணுமோ இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு பார்ட்டுக்கு போகிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாடகம் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஆடாது அசையாது உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கணும்னு பாபா சொல்லித்தராங்க. ஆனால் யார் இன்னும் பரிபக்குவமாக ஆகலையோ அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன அலைகள் நிறைய வருது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா இதுலேயும் நாடகம்ங்கிற விஷயத்துலேயும் நீங்கள் பக்குவமாக கண்டிப்பாக ஆகணுங்கிறதையும் பாபா சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 29/3/2024 காலை முரளி, பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை சிந்தனை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தனிமையில் அமர்ந்து அதிகாலையில் ஞான சிந்தனை செய்தீர்கள் என்றால் அநேக புது புது கருத்துக்கள் புத்தியில் வரும். கேள்வி: குழந்தைகள் தங்களது மனநிலையை முதல் தரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் எந்தெந்த விஷயங்கள் மீது சதா கவனம் இருக்க வேண்டும்? பதில்: ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள், மற்றபடி இந்த உலகத்தினுடையது எதையுமே கேட்காதீர்கள். தொடர்பில் எச்சரிக்கையாக இருங்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, தாரணை செய்கிறார்களோ, அவர்களுடைய தொடர்பில் மட்டும் இருந்தீர்கள் என்றால் உங்கள் மனநிலை முதல் தரமானதாக ஆகிவிடும். ஒரு சில குழந்தைகளின் நிலையை பார்க்கும் பொழுது நாடகத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் நன்றாக இருக்குமே என்று பாபாவிற்கு யோசனை ஏற்படுகிறது. ஆனால் பிறகும் கூட இந்த ராஜ்ய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறார். ஓம் சாந்தி. ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அல்லது கற்பிக்கிறார். மற்றபடி மனிதர்கள் என்ன படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவை எதையுமே நீங்கள் இப்பொழுது படிக்கவோ கேட்கவோ அவசியம் இல்லை. நான் நம்ம துவாபரிகத்திலிருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 2500 வருடங்கள் எல்லா விதமான வேத சாஸ்திரங்கள், புனித நூல், என்னென்ன குருக்கள், தர்ம பிதாக்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். ஆனாலும் ஆத்மா ரஜோ நிலையிலேருந்து தமோ நிலைக்கு வந்துடுச்சு. அப்போ இப்போ மீண்டும் அதை நாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சதோ பிரதானமாக நம்ம ஆக்கக்கூடியது ஒரே ஒரு பாபா சொல்லி கொடுக்கக்கூடியது மட்டும்தான். இல்லை, அதை மட்டுமே நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் படித்தாலும் போதுங்கிற, ஏனெனில் இதுதான் ஒரே ஒரு ஈஸ்வரிய படிப்பு என்பதை புரிந்து கொண்டுள்ளீர்கள். அதை இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஈஸ்வரனிடம், சிவ பாபாவிடம் மட்டுமே படிக்க வேண்டும். பக்தியினுடைய எந்த விஷயங்களும் நமக்கு வேண்டாம். தந்தை படிப்பிப்பதை கற்பிப்பதை வாய்மொழி மூலம் படிக்க வேண்டும். பாபா வாய்மூலமாக, அதாவது சப்தத்தில் வந்து தான் ஒரு உடலில் பிரவேசாயி நம்ம கற்பிக்கிறார். நாமும் அதே போல் உடல்லிருந்து ஆத்மா கற்றுக்கொள்கிறோம். அவர்களோ அநேக விதமான புத்தகங்கள் எழுதுகிறார்கள், அவற்றை முழு உலகமும் படிக்கிறது. இங்கே நம்ம பாபா சொல்கிறத மட்டும் கேட்குறோம், படிக்கிறோம். ஆனால் அவங்க என்னென்னலாம் ஏற்கனவே எழுதப்பட்டதோ அதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க, கேட்குறாங்க. இது எழுதப்பட்டதில்லை, டைரக்டாக வந்து சொல்லக்கூடியது. அவர்களோ அநேக விதமான புத்தகங்களை எழுதுகிறார்கள், அவற்றை முழு உலகமும் படிச்சிட்ருக்காங்க. எத்தனை ஏராளமான புத்தகங்கள் படித்து கொண்டிருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒருவர் கூறுவதை கேளுங்கள் மற்றும் அதையே மற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று கூறுகிறீர்கள். ஒரே ஒரு பாபாவோட ஞானத்தை மட்டும் கேட்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஏனெனில் அவர் கூறுவதை கேட்பதில்தான் நன்மை இருக்கிறது. மற்றதில் நன்மை ஏற்பட போகிறதில்ல, ஆத்மா தூய்மையாகிறதுக்கான வழி அதில் கிடையாது.
மற்றது ஏராளமான புத்தகங்கள் உள்ளன, புதிது புதிதாக வெளிப்பட்டு கொண்டே உள்ளன. யாரெல்லாம் வந்து தர்மபிதாக்கள் வந்தாங்க அவங்க சொன்னது, அதுக்கப்புறம் இப்போ மடங்கள் நிறைய குருமார்கள் இருக்காங்க அவர்கள் சொன்னது, இப்படி நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. சத்தியமான விஷயங்களை ஒரு தந்தை மட்டும்தான் நமக்கு கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே அவர் கூறுவதைத்தான் கேட்க வேண்டும். தந்தையோ குழந்தைகளுக்கு மிக குறைவான விஷயங்களை தான் புரிய வைக்கிறார். எசன்ஸை தான் சொல்கிறார், நமக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களோட எசன்ஸ். பாபா மன்மனாபவ என்ற வார்த்தை சரியானது என்று கூறினாலும் கூட பாபா அவ்வாறு கூறவில்லை. அதாவது பாபா மன்மனாபவங்கிறத கீதையில் ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்காங்க, அதை அவங்க வந்து ஒரு மந்திரமாக சொல்கிறாங்க மன்மனாபவன். ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்லித்தராரு, மனதால் என்னை நினைவு செய்யுங்க, மற்றபடி அந்த வார்த்தையை சொல்ல சொல்லி சொல்கிறதில்ல. தந்தையோ தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், மற்றும் நான் கூறும் இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை தாரணை செய்யுங்கள் என்று கூறுகிறார். தேவதைகளாக ஆகும் நாமே பின்னால் முன்னேறுகின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு மூலவத்தனம் நினைவில் உள்ளது, மற்றும் புதிய உலகமும் நினைவில் உள்ளது, சுகதாமம் சாந்தி தாமம். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தையாக இருக்கின்றார். பிறகு இந்த புதிய உலகத்தில் லக்ஷ்மி நாராயண் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆட்சி செய்பவர்கள் இல்லையா. ஃபஸ்ட்டு சிவ பாபா, அப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண். படங்களோ அவசியம் இருக்க வேண்டும், எனவே மற்றபடி அந்த அடையாளங்கள் மட்டுமே உள்ளன. இல்லை தேவதைகள் கிடையாதுன்னா அவங்க சித்திரங்கள் மட்டும் இப்போ இருக்குது. இதுவே ஒரு படமாகும். ராமருடையதும் இருக்கிறது, ஆனால் ராமராஜ்யத்தை சொர்க்கம் என்று கூற மாட்டார்கள் இல்லையா. அது பாபா செமி சொர்க்கம்னு சொல்கிறார், அது பாதி சொர்க்கம்தான். இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இதில் புத்தகங்கள் ஆகியவற்றில் எந்த அவசியமும் இல்லைங்க. பல புக்கை வச்சு நம்ம படிக்கணும், அந்த புக்கை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. புத்தகங்கள் ஆகிய எதுவுமே அடுத்த ஜென்மத்தில் படிப்பதற்காக வரப்போவதில்லை. சத்தியத்தில் எந்த புக்கும் நாம் இது போல் எடுத்து வச்சு வாழ்க்கைக்கு நன்மைன்னு சொல்லி படிக்க மாட்டோம். இந்த படிப்பு இந்த பிறவிக்கானது மட்டுமே. நரனிலிருந்து நாராயணாக ஆவதற்கு கல்வி கூட தந்தை புதிய உலகத்திற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தைகள் 84 பிறவியின் சக்கரத்தை இப்பொழுது அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். இது படிப்பிற்கான சமயம். புத்தியில் படிப்பு மனனமாகி கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப புத்தியில் இந்த படிப்போட சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஞானத்தை மனனம் செய்ய வேண்டும். மனம்னம்னா மனப்பாடம் செய்கிறது கிடையாது, ஞானத்தோட சிந்தனை உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அது ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். அதிகாலையில் தான் நன்றாக ஞான சிந்தனை வரும். யார் புரிய வைக்கக்கூடியவர்களோ அவர்கள் தான் சிந்தனை செய்வார்கள். ஞானத்தை யார் உட்கார்ந்து ஆழமாக சிந்தனை பண்ணுவாங்க, யார் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க தாங்கிற பாபா, சேவை செய்கிறாங்களோ அவங்க தான். பக்தியின் விஷயங்கள் பல பிறவிகளாக கேட்டு வந்தீர்கள், ஞானம் பல பிறவிகளுக்கு கேட்க மாட்டீர்கள், இந்த ஒரே பிறவி மட்டும்தான். தந்தை ஒருமுறை தான் கூறுகிறார், பிறகு இந்த ஞானமும் உங்களுக்கு மறந்து விடுகிறது. ஏன்னா சன்ஸ்காரம் ஆயிடும், அப்புறம் ஞானம் மறந்துடும். பக்தி மார்க்கத்தில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன, எத்தனை வேதங்கள், உபநிஷதம், புனித நூல்கள் எவ்வளோ இருக்குது. வெளிநாட்டிலிருந்து கூட வருகின்றன நல்ல நல்ல புத்தகங்கள்லாம். இவை எல்லாமே அழியப் போகின்றன இல்லையா. ஆத்மாவில் என்ன ஒட்டிகிட்ருக்கோ அதான் கூட வரும், புத்தகங்கள் இருக்கிறது வராது. சத்தியுகத்திலோ எந்த ஒரு புத்தகத்தின் அவசியம் இருக்காது. நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக, வழி நடத்துறதுக்காக எந்த ஒரு நம்ம இந்த மாதிரி படிக்கிறது இருக்காது. இவை அனைத்தும் கலியுகத்தின் விஷயங்கள் ஆகும். இங்கு நீங்கள் பார்க்கும் மருத்துவமனை, சிறைச்சாலை, விடுதிகள் ஆகியவை அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே போய் நாம் யாரும் எந்த தவறும் செய்ய மாட்டோம், பாவமும் செய்ய மாட்டோம், நோய்கள் இருக்காது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வீடு இருக்கும். அதனால் இது போல் விஷயங்கள்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. இந்த உலகம் வேறானதாக இருக்கும். அந்த உலகம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கும். இந்த உலகமோ இதுதான் அப்படின்னா இதே இடம்தான், ஆனால் மாறியிருக்கும். புதியது மற்றும் பழையதினுடைய வித்தியாசம் அவசியம் இருக்கும் அல்லவா, அது சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அதே உலகம்தான் பிறகு 5000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, நரகமாக ஆகிவிடுகிறது. குறிப்பிட்ட இன்னார் சொர்க்கவாசியாக ஆனார் என வாயால் கூறுகிறார்கள். யாராவது இறந்துட்டாங்கன்னா, சரீரை விட்டுட்டாங்கன்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், அப்படி கிடையாது. சன்னியாசிகள்னா என்ன சொல்கிறாங்க, சன்னியாசி பிரம்மத்துடன் கலந்து விட்டார், அப்படி போய் ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நிர்வாண நிலையை அடைந்து விட்டார் என்று கூட கூறுகிறார்கள்.
இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் நிர்வாணத்தில் யாரும் செல்வது இல்லை. யாரும் அப்படி போய் ஐக்கியமாகறதும் இல்லை, ஆத்மா ஜோதியோட ஜோதியாக கலக்கிறதும் இல்லை. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து புரியுதுங்கிற இந்த ருத்ர மாலை எவ்வாறு உருவானது என்பதும் உங்களுக்கு தெரியும். ருண்ட மாலையும் உள்ளது, விஷ்ணுவின் ராஜ்யத்தின் மாலையும் அமைகிறது. ருத்ர மாலையில் எல்லாரும் வராங்க, எல்லா ஆத்மாக்களினுடைய மாலை. இதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுருக்கீங்க. இப்போ விஷ்ணுவோட மாலைனா ஸ்ரீலக்ஷ்மி நாராயணோட ராஜ்யத்தில் வரக்கூடியவர்களோட மாலை அது. இப்பொழுது மாலையின் ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நம்பர் பிரகார் படிப்பிற்கு ஏற்ப மாலையில் கோர்க்கப்படுவீர்கள். விஷ்ணு மாலையில் வருவோமா, ருத்ர மாலையில் வருவோமா, இதெல்லாம் யார் எவ்வளவு படிக்கிறாங்களோ அதற்கேற்ப வருவாங்க. முதன் முதலில் இது ஈஸ்வரிய படிப்பு என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஈஸ்வரன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த நம்பிக்கை முதல்ல இருக்கணும்னு சொல்கிறார். அவர் உயர்ந்த தந்தை மற்றும் உயர்ந்த ஆசிரியர், சுப்ரீம் டீச்சரும் அவர் தான். உங்கள் புத்தியில் இருக்கும் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தனக்கு சமமாக மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பத்திரிகைகள் அது கூட அதிகாலையில் தான் வெளிப்படுகின்றன இல்லையா. இப்போ காலையில் பத்திரிகையெல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. இப்போ அது ஒரு பழக்கமாக இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுங்கிறது. அது சாதாரண விஷயமாகும். இதுவோ ஒவ்வொரு விஷயமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு வாய்ந்தது. இது இந்த ஞான ரத்னங்கள். ஒரு சிலர் நல்ல முறையில் இதை புரிந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் குறைவாக தான் புரிந்து கொள்கிறார்கள். புரிவது மற்றும் புரிய வைப்பது இவற்றிற்கேற்ப புது உலகத்தில் பதவி கிடைக்கிறது. எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களையும் புரிய வச்சு தன்னை போல ஆக்குறோம். ஞானத்தை சிந்தனை செய்வதற்கு மிகுந்த தனிமை தேவை. எப்பொழுதுமே ஏதா ஒரு வேலை, ஏதா ஒரு காரியத்தில் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த சங்கம யுகத்தில் நமக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து அமைதியாக உட்கார்ந்து ஞான சிந்தனை, ஆழமாக புரிந்து கொள்தல், அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்தல், இதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கணும். அதுக்கு தான் மிகுந்த ஏகாந்தமாக இருக்கணுங்கிற ராம தீர்த்திற்காக கூறுகிறார்கள். எழுத முற்படும் பொழுது சிஷ்யரிடம் 2 மைல் தூரம் போய்விடு, இல்லாவிட்டால் அந்த ஒரு வைப்ரேஷன் எதிர்மறை தாக்கம் வரும் என்று கூறுவாராம். அந்த மாதிரி ஒருத்தர் ராம தீர்த்தர்னு இருந்தார். ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவராக இருந்தார். சிஷ்யனை கூட அந்த மாதிரி விஷயங்களை அவர் சிந்தனை பண்ணி எழுதும்போது நீ ரொம்ப தூரம் தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்தளவுக்கு வந்து அந்த ஏகாந்தமாக இருக்கிறத விரும்பியிருக்காங்க. நீங்கள் இப்பொழுது முழுமையானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். முழு உலகத்திலும் குறையுள்ள புத்தியாக உள்ளது. எல்லார்கிட்டேயும் புத்தியில் குறை விகாரம் இருக்குது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம் லக்ஷ்மி நாராயண் போல ஆகிறீர்கள். எவ்வளோ உயர்ந்த படிப்பு இது. ஆனால் நம்பர் பிரகாரம் அமர வைக்க முடியாது. இங்கே எல்லோரையும் அப்படி ஃபஸ்ட்டு வரவங்களாம் முன்னாடி உட்காருங்க, லாஸ்ட்டு வரவங்களாம் பின்னாடி உட்காருங்க அப்படி இங்கே கிடையாது. பின்னால் அமர்ந்து விட்டால் பயந்து விடுவார்கள். மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தால் வாயுமண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். பார்க்க போனால் நம்பர் பிரகாரம் அமர வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ராஜ்ய தர்பாரில் கூட பதவிக்கேற்ப தான் முன்னாடி பின்னாடி உட்கார வைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பின்னாடி உட்காரவங்களுக்கு புத்தி வேறு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்ததுன்னா இருக்கக்கூடிய வைப்ரேஷன் கெட்டு போயிடும். எல்லா விஷயங்களும் இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், இப்பொழுது வெள்ளத்திற்கு தெரியும், வெள்ளம் இருக்கக்கூடிய பைக்கு தெரியும். சிவ பாபா, பிரம்மா பாபா இவங்களுக்கு யாரெல்லாம் என்ன பதவியில் வரப்போகிறாங்கன்னு நம்பர் வைஸாக அவங்களுக்கு தெரியும். இது மிகவும் உயர்ந்த ஞானமாக இருக்கின்றது. உங்களுக்கு தனித்தனியாக வகுப்புகள் நடத்த முடியாது. ஸ்பெஷல் டியூஷன் ஒவ்வொருத்தருக்கும், லக்ஷ்மி நாராயண் ஆகிறவங்களுக்கு தனி, பிரஜைகள் ஆகிறதுக்கு தனி, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான், ஒரே சமயத்தில் தான். உண்மையில் நீங்கள் வகுப்பில் எவ்வாறு அமர வேண்டும் என்றால் ஒருவரது சரீரம் இன்னொருத்தர் மீது படக்கூடாது. அப்படி ஒட்டிட்டெல்லாம் நம்ம இங்கே உட்காரக்கூடாது. தனித்தனியாக நல்ல இடைவெளி விட்டு அமைதியாக நம்ம உட்காரணுங்கிற மைக் மூலம் தூரத்திலிருந்தே கூட குரல் கேட்க முடியும். மைக் இருக்கும்போது எங்கே உட்கார்ந்தாலும் சரி. இந்த உலகத்தினுடைய எதையும் நீங்கள் கேட்க வேண்டாம், படிக்க வேண்டாம் என்று தந்தை கூறுகிறார். ஏன்னா அதெல்லாம் சிலர் கேட்டு படித்து கூட புத்தி கெட்டு போயிடுது. அதில் எப்படி சொல்லியிருக்கு, இதில் எப்படி சொல்லியிருக்கு, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பாபா சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக அதெல்லாம் கேட்டு படிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இதுதான் புதிய ஞானமாக இருக்குது. அதனால் உலகத்தோட எந்த விஷயங்களையும் நீங்கள் இது கூட நல்ல விஷயமா இருக்குது, இதை கேட்கலாம், இதை படிக்கலாம் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்கிற அவர்களது தொடர்பு கூட செய்யாதீர்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும்.
வேறு வேறு விஷயங்களை படிக்கிறவங்க, கேட்குறவங்க, பேசுகிறவங்க அவங்ககிட்ட தொடர்பு கூட வேண்டாங்கிற. எங்கே நல்ல சேவை இருக்கிறதோ, மியூசியம் ஆகியவை உள்ளதோ, அங்கே மிகவும் புத்தி கூர்மையுள்ள யோகத்துடன் கூடிய சகோதரிகள் இருக்க வேண்டும். ஏன்னா பலரும் வரும்போது அவங்களுக்கு ஏற்றபடி புரிய வைக்கணும், அவங்க எந்த மாதிரி நம்பிக்கைகளோடு வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன நம்பிக்கைகள் இருக்குது, அப்போ நாம் எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு யோக பலமும் வேணும், புத்தி கூர்மையும் வேணும். அப்படிப்பட்ட சகோதரிகள் தேவைங்கிறார். இந்த நாடகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். சில சமயம் பாபா கொஞ்சம் நாடகத்தில் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்று கூட யோசிக்கிறார். சிலரோட நிலையை பார்க்கும்போது பாபாவுக்கு அப்படி வருது. ஆனால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும், ஏற்கனவே எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சில குழந்தைகளின் நிலையை பார்த்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்ற எண்ணம் வருகிறது. என்ன, இது போன்றவர்கள்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்களா? நான் அவங்களுடைய ஒரு நடத்தை அப்படி இருக்கு, நடவடிக்கை, இவங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களான்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்கிறன். பிறகு சிந்தனை வருகிறது, சொர்க்கத்திலோ முழு ராஜ்யம் வேண்டும் அப்படின்னா பலதரப்பட்ட அங்கேயும் வேலைகள் காரியங்கள்லாம் இருக்கும். பாபா சொல்கிறார் இல்லையா, பிணத்தை எரிக்கக்கூடிய வெட்டியான் கூட அங்கே தேவை. அதனால் ராஜ்யத்தில் எல்லாருமே வருவாங்க, அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்களுடைய புருஷார்த்தம் நடவடிக்கை இருக்கோ அப்படி வருவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கவங்கள கூட பாபா என்ன சொல்கிறாரு, நம்பர் வைஸாக இருக்க தான் செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளணுங்கிற. ஒரு சிலர் தாசிகளாக, சண்டாளர்களாக இருப்பார்கள் இல்லையா, அப்படியும் அங்கே பதவி இருக்குது. டிராமாவில் எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. ஏன், இவங்கெல்லாம் ஞானத்துக்கு எப்படி வந்துருக்குறாங்க, இவங்களாம் எங்கே சொர்க்கத்துக்கு போவாங்க, இப்படி இருக்கிறாங்களே நடந்துக்கிறாங்களேன்னு யோசிக்க வேண்டாங்கிற. பாபா சொல்கிறாங்க தான், தாசிகள் பதவியும் இருக்குது, சண்டால பதவியும் இருக்குது, அதுக்கு அவங்கவுங்க தயாராகிறாங்க. ஏன்னா நாடகத்தை மாற்ற முடியாது, பகவானுக்கு மேலே வேறு யாருமே கிடையாது, இதை நான் கூட மாற்ற முடியாது. பாபா சொல்கிறாங்க, நானே இந்த நாடகத்தை மாற்ற முடியாதுன்னு நினச்சா கூட, இப்போ எனக்கு மேலே யார் இருக்காது மாற்றுறதுக்கு அப்படிங்கிற. மனிதர்களோ பகவான் என்னதான் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். பகவானால் எல்லாமே முடியும்னு நினைக்கிறாங்க. இறந்தவங்களை கூட உயிர் கொடுத்துருவாருங்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்கிறார் பாபா. ஆனால் சுயம் பகவான் கூறுகிறார், நான் எதுவும் செய்ய முடியாது, ட்ராமாவில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஒருத்தர் இப்படி இருக்காங்கன்னா சரி இவங்களை கொஞ்சம் அப்படி மாற்றிடலாம் அப்படிலாம் முடியாதுங்கிறார் பாபா. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும், தடைகள் வருகின்றன, வரதான் செய்யும், எதுவும் செய்ய முடியாது இல்லையா. இந்த யக்கியத்தில் கூட எவ்வளோ தடைகள் வரதான் செஞ்சது இல்லையா, அதெல்லாம் தாண்டி தானே யக்கியம் வந்திருக்கு. நாடகத்தில் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? நிறைய சகோதரிகள் எங்களை மானபங்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று முறையிடுகிறார்கள். இப்பொழுது தந்தை என்ன செய்வார் இல்லையா? பாபா தான் சொல்கிறாங்க, அது கூட ட்ராமாவில் இருக்குது, கொடுமைகள் நடக்கணுங்கிறதும் ட்ராமாவில் இருக்குங்கிறார். ட்ராமாவின் செயல் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். ட்ராமாவில் என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கணுமோ, எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் நடந்து தான் தீரும், அதை பாபா எதையும் மாற்ற முடியாது. இது இவ்வளோ மோசமாக இப்படி இருக்கிறாங்களே, இது ஏன் பாபா கொஞ்சம் மாற்றினா பரவாயில்லையே அப்படிலாம் இல்லைங்கிற. இதுவோ ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம், பகவானின் செயல் என்று நினைக்காதீர்கள். பாபா அப்படி செய்கிறதில்ல, பகவானின் கையில் இருந்தது என்றால், உதாரணமாக யாராவது நெருங்கியவர்கள் சரீரம் விட்டு விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம், அவரையும் காப்பாற்றி விட்டிருப்பார் இல்லையா. ரொம்ப எகியத்துக்கு ரொம்ப தேவைப்படுறவங்க சரீரத்தை விட நிலமை வந்தால் பாபா அதை மாற்றினா கொஞ்சம் நல்லா சேவை பண்ணிட்டு போட்டுன்னு வச்சுருக்கலாம் இல்லையா, அப்படி கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க டைம் வரும்போது ட்ராமாவில் போயிடுறாங்க. நல்ல பாபா அதுலெலாம் எதுலேயுமே தலையிடுறதில்ல. இது போல் அநேகருக்கு சந்தேகம் என்பது வருகின்றது, பாபா ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு, இவங்கள கொஞ்சம் நாள் வச்சுருக்கலாமே அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பகவான் கற்பிக்கிறார், பகவானின் குழந்தைகள் என்றால் பகவான் கூட தங்களது குழந்தைகளை காப்பாற்ற முடியாதா என்ன? கடவுள் தன்னோட குழந்தைங்களை காப்பாற்ற மாட்டாரா? ஏன் அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, கஷ்டப்பட்டாங்க, சீக்கிரமே சரீரம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க கொஞ்ச நாள் இருக்க வச்சுருக்கலாமே, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. நிறைய அப்படி புகார்கள் கொடுக்கிறார்கள், கூறுகிறார்கள். இது போல் சாதுக்களோ ஒருவரது உயிரை கூட காப்பாற்ற முடியும் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இயேசு கூட அப்படியே அந்த யார் நிறைய ஒரு அதிசயம்லாம் பண்ணி காட்டினார், முடமானவர்களெல்லாம் சரி பண்ணுறது, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் கூட இருந்தது, உயிர் மீண்டும் வந்து விடுகிறது. சில சன்னியாசிகள் அது போல் போன உயிரை திருப்பி கொண்டு வரதாக கூட சொல்கிறாங்க. சிதையிலிருந்து கூட எழுந்து விடுகிறார்கள், பிறகு கூறுவார்கள் இறைவன் உயிரை திரும்ப செய்து விட்டார் என்று.
காடன் அழைத்து சென்று விட்டான். பின் இறைவன் கருணை புரிந்தார். போன உயிர் திரும்பி வந்துருச்சு கடவுள் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தந்தை புரிய வைக்கிறார், நாடகத்தில் எது பொருந்தி உள்ளதோ அதுவே நடக்கும். அது கூட நாடகத்தில் இருக்குங்கிற, உயிர் போனவங்க திரும்பி வர்றது, நான் ஸ்பெஷலாக அதை செய்கிறது இல்லைங்கிற. தந்தை கூட எதுவுமே செய்ய முடியாது, இது ட்ராமாவின் செயல் என்று கூறப்படுகிறது. ட்ராமாவில் என்னெல்லாம் எப்பெல்லாம் அதிசயங்கள் நடக்கணுமோ அந்த அதிசயங்கள் நடக்கிறது கூட ட்ராமாவில் இருக்குது, அதை பகவான் வந்து ஸ்பெஷலாக செய்கிறது இல்லைங்கிற. ட்ராமா என்ற வார்த்தையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், எது நடக்க வேண்டியிருந்ததோ அது நடந்தது, எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடக்குது. எதுக்காகவும் இது ஏன் இப்படி நடந்தது, நடக்காமல் இருந்திருக்கலாமே, பகவான் இப்படி செஞ்சுருக்கலாமே, மாற்றியிருக்கலாமே, இப்படிலாம் கவலைப்படாதீங்க. உங்களை கவலையற்றவராக அவர் ஆக்குகிறார். ஒவ்வொரு வினாடியும் எது நடக்கிறதோ அது நாடகம் என்றே உணருங்கள். எது நடந்தாலும் அது நாடகம்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா சரீரத்தை விட்டு மற்றொரு பார்ட்டை நடிக்க செல்கிறது. அனாதியான பார்ட்டை நீங்கள் எப்படி திருப்ப முடியும், எப்படி மாற்ற முடியும்? இப்போ ஏன் போகணும், கொஞ்சம் நாள் கழித்து போயிருக்கலாம், எக்யத்துக்கு தேவை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. இப்பொழுது கொஞ்சம் பக்குவமற்ற நிலை இருக்கின்றது, அதனால தான் அப்படி இது ஏன் அது ஏன் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறோம். சம்பூர்ணமாக நம்ம ட்ராமாவை எடுத்துக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதெல்லாம் வராதுங்கிறார். அதிக அளவில் சிந்தனை அதனால் வருகிறது. ஆனால் நாடகத்தின் செயல் எதுவுமே மாற்ற முடியாது. மனிதர்கள் என்னென்ன கூறினாலும் சரி, ஆனால் நமது புத்தியில் நாடகத்தின் ரகசியம் உள்ளது. உலகத்தில் இருக்கவங்க பேசுவாங்க, கடவுள் இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி மாற்றிருக்கலாமே, கலியுகத்தை இவ்வளோ மோசமாக விட்டார், அதர்மத்தை ஏன் அவர் தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு, அதர்மம் செய்கிறவங்களையே அழிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணுங்கிறார். பார்ட் நடிக்க வேண்டும், புரிச்சுட்டு நம்ம நம்மளுடைய பார்ட்டை சரியாக நடிக்கணும். கவலையின் விஷயம் இல்லை. பக்குவமற்ற நிலை உள்ள வரையிலும் அதிக அளவில் அலைகள் வருகின்றன. இப்படி எண்ணங்கள் மாறி மாறி பக்குவம் இல்லாதவர்களுக்கு வருங்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் தேகதாரியாக இருக்கிறீர்கள். ஆத்மா சரீரத்தில் இருக்கு. நான் ஒருவன் மட்டுமே அசரீரியாக இருக்கின்றேன். எல்லா தேகதாரிகளுக்கும் கற்பிக்கின்றேன். ஒரு சில நேரங்களில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிரம்மா கூட அமர்ந்து புரிய வைக்கிறார் என்று தந்தை கூறுகிறார். பிரம்மா பாபாவும் சாதாரணம் இல்லை, எவ்வளோ நம்பர் ஒன் ஆத்மா, 84 பிறவியோட அனுபவி ஆத்மா, அவரும் நமக்கு புரிய வைக்கிறார். தந்தையினுடைய பார்ட் மட்டும் பிரஜாபிதா பிரம்மாவின் பார்ட் அதிசயமானது. தந்தை ஞான சிந்தனை செய்து உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். எந்த தந்தை? சிவபாபா ஞானத்தை சிந்தனையெல்லாம் பண்ண வேண்டாம், பிரம்மா பாபா. எவ்வளவு அதிசயமான ஞானமாக இருக்கின்றது, எந்த அளவு புத்தியை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. பாபாவின் ஞான சிந்தனை அதிகாலை நடக்கிறது. பிரம்மா பாபா அதிகாலையில் எழுந்து 2 மணிக்கே ஞான சிந்தனை செய்வார். நீங்களும் அது போல் ஆசிரியர் எப்படியோ அப்படியே ஆக வேண்டும். அவரை போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பிறகு வித்தியாசம் அவசியம் இருக்கும். டீச்சர் மாணவருக்கு ஒரு பொழுதும் 100 மார்க் கொடுக்க மாட்டார்கள். ஏதாவது 1/2 மார்க்காவது குறைச்சிருவாங்க இல்லையா, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக. கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பார்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நாம் தேகதாரியாக இருக்கின்றோம். எனவே பாபா போல 100% எப்படி ஆக முடியும்? இது மிகவும் ஆழமான விஷயங்களாக இருக்கின்றது இல்லையா. பாபா இப்படி நிராகாரி, நிர்வீகாரி, நிராகங்காரி. எனவே பாபா போல நாம 100% பகவானை போல ஆகிறது கொஞ்சம் குறை இருக்குங்கிறத சொல்கிறார் பாபா. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள்ங்கிறார். ஒரு சிலரை இதையெல்லாம் கேட்டு தாரணை செய்கிறார்கள், குஷி என்பது வருகின்றது. ஒரு சிலர் கூறுகிறார்கள், பாபா ஒரே மாதிரி வாணி கூறுகிறார், டெய்லி அதே முரளி, அதே பாயிண்ட்ஸ் தான், ஆத்மா பரமாத்மா ட்ராமா, அதையே திரும்ப திரும்ப கூறுகிறார். சுயதர்சனத்தை சுத்துங்க, ஆத்மான உணருங்க, என்ன நினைவு செய்யுங்க, அப்படி திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது யாராவது புது புது குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் நான் முதல் பாயிண்ட் எடுத்து கூற வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே படிப்பு தானே. ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்தவங்களுக்கு தனி படிப்பு, இப்போ வந்தவங்களுக்கு தனி படிப்பு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் முரளி ஒன்று தான். அதனால் பாபா எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆரம்பத்திலேருந்து. ஏதாவது புது பாயிண்ட் வெளிப்படுகிறது என்றாலும் மற்றவர்களுக்கு நாம் புரிய வைப்பதற்காக பாபா கூறுகிறார். இதையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்டு குழந்தைகள் பிறகு தந்தைக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஞானத்தை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாம் மாத இதழ்கள் எல்லாம் பிரசுரிக்கிறார்கள். மந்த்லி மேகசின்ஸ் எல்லாம் இருக்குது. முந்தைய கல்பத்திலும் இப்படியெல்லாம் எழுதியிருப்பார்கள். மாத இதழ்கள் பிரசுரிக்கிறீர்கள் என்றால் அதன் மீது மிகவும் கவனம் அளிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு மேகசின்னு ஒன்று நீங்கள் வந்து போடுறீங்க ஒவ்வொரு மாதமும்,
அப்படின்னா அதில் ரொம்ப கவனம் இருக்கணும், என்ன எழுதுகிறோம் என்ன அதில் போடுறோங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணுங்கிறார். மனிதர்கள் படித்து கோபப்படும் வகையில் அப்பேற்பட்ட எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட நம்பிக்கை இருக்கும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்கிறார். பத்திரிகை இதழ்களோ நீங்கள் படிக்கிறீர்கள், ஏதாவது அரைக்குறை விஷயங்கள் இருந்தால் இதுவரையும் சம்பூர்ணமாகவில்லை என்று கூறுவார்கள். அதனால் எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக போடணுங்கிறத சொல்கிறார். மிக சரியாக 16 கலை சம்பூர்ணமாவதில் நேரம் என்பது ஆகும். இப்பொழுது நிறைய சேவை செய்ய வேண்டும், நிறைய பிரஜைகளை உருவாக்க வேண்டும், அநேக விதமான மார்க்குகள் என்பது தந்தை எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு போட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஒரு சிலர் நிறைய பேர் ஞானம் கேட்பதற்கு ஏற்பாடு செய்ய நிமித்தமாகிறார்கள் என்றால் அதனுடைய பலனும் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பாபா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி சேவையினுடைய மார்க் போடுறார். சிலர் அவங்க கேட்காட்டி கூட நிறைய பேர் ஞானம் கேட்கறதுக்கு நிமித்தமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிது. இப்பொழுது பழைய உலகம் முடிய போகிறது, இங்கு அல்பகால சுகம்தான் இருக்கின்றது, நோய்கள் ஆகியவை அனைவருக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபா எல்லா விஷயங்களிலும் அனுபவியாக இருக்கிறார். பிரம்மா பாபா உலகத்தின் விஷயங்களை கூட புரிய வைக்கிறார். பாபா கூறியிருந்தார், பத்திரிகை அல்லது மாத இதழ்களில் அதிசயமான விஷயங்களை எழுதுங்கள். பிரம்மா குமாரிகள் இந்த விஷயம் முற்றிலும் சரியாக எழுதியிருக்கிறார்கள் என்று மக்கள் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். இந்த போர் 5-6 வருடங்களுக்கு முன்னதாக நடந்திருந்தது. எப்படி? இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் போரை பற்றி கூட என்ன பண்ணுங்க, எழுதுங்க. இல்லை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மகாபாரத போர். உங்கள் பெயரும் புகழடையும், மனிதர்கள் கேட்டு குஷி அடைவார்கள். மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது, ஆனால் ஒருவரது புத்தியில் பதிந்தால்தான் வேலை செய்யும். யார் எழுதுகிறார்களோ அவர்கள் பிறகு புரிய வைக்கவும் வேண்டும். புரிய வைக்கவே தெரியவில்லை என்றால் பிறகு எழுதுவதும் இல்லை. இதெல்லாம் யார் செய்வாங்க? புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும், அப்போ தான் எழுதவும் முடியுங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், 1வது பாயிண்ட்டு, ஒரு தந்தை கூறுவதை அல்லது கற்பிப்பதை மட்டுமே கேளுங்கள் மற்றும் படியுங்கள். மற்றது எதுவும் படிக்கவோ கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை. சகவாசத்தில் மிக மிக எச்சரிக்கையை கொள்ளுங்கள். அதிகாலையில் தனிமையில் அமர்ந்து ஞானத்தை மனனம் செய்யுங்கள். 2வது பாயிண்ட்டு, டிராமாவின் விதிமுறை நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது, எனவே சதா கவலையற்று இருங்கள். எந்த விஷயத்திலும் சந்தேகத்தை எழுப்பாதீர்கள். மக்கள் என்ன கூறினாலும் சரி, ஆனால் நீங்கள் நாடகத்தின் மீது உறுதியாக இருங்கள். வரதானம், அத்தாரிட்டியாகி சரியான நேரத்தில் சர்வசக்திகளை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. சர்வசக்திவான் தந்தையின் மூலம் பிராப்தியை அடைந்த சர்வசக்திகள் இருந்தால் பிரச்சனைகளுக்கு தகுந்தார் போன்று அந்த நேரத்திற்கு தகுந்தார் போல எந்த விதிப்படி நீங்கள் காரியத்தில் அதை பயன்படுத்துகிறீர்களோ அந்த ரூபத்தில் இந்த சக்திகள் உங்களுக்கு சகயோகியாக செயல்படும். சர்வசக்திவான் மூலம் சர்வசக்திகளோட பிராப்தி நமக்கு இருக்குது. அப்போ எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அதை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக அது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த சக்திகளை அல்லது பிரபுவின் வரதானத்தை எந்த ரூபத்தில் விரும்புகிறீர்களோ அந்த ரூபத்தில் தாரணை செய்ய முடியும். எந்த சக்தி எந்த நேரத்தில் தேவையோ அதை நீங்கள் நினைவில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு வரதானத்தோட ரூபத்தில் வேலை பண்ணும். அப்பொழுது குளிர்ச்சியான ரூபம், அவ்வப்பொழுது எரிக்கக்கூடிய ரூபம். சில நேரத்தில் ரொம்ப சீத்தலமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சில நேரத்தில் நிறைய எதிர்கொள்ளணும், அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க முடியாது. அப்போ எந்த நேரத்தில் எந்த சக்தி யூஸ் பண்ணுமோ அது வரும். தகுந்த நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தாரிட்டியாக இருந்தால் போதும். அப்போ இப்போ நமக்கு என்ன சக்தி தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் நம்ம எந்த சுரூபத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். இந்த சர்வசக்திகளானது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிய உங்களது சேவாதாரிகள். அப்போ சேவாதாரிகள்னால் என்ன? காத்துட்ருக்கிறது. உங்களுக்கு என்ன சேவன்? அப்போ பொறுமையாகட்டும், அமைதியாகட்டும், எதிர்கொள்ளும் சக்தி ஆகட்டும்,
இல்லை பகுத்தறியக்கூடிய சக்தியாகட்டும், எந்த ஒரு சக்தினாலும் சரி எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சர்வ சக்திகளும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் நினச்ச உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸ்லோகன்: சுய முயற்சி மற்றும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைத்தே விடுகிறது. தன்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் சரி மற்றவங்களோட நன்மைக்காகவும் சரி இதுக்கு வந்து நம்ம செய்யணும்னா அதுக்கு தைரியங்கிறது வேணும். முயற்சி பண்ணுறதுக்கு என்ன வேணும் தொடர்ந்து? அந்த தைரியம். எங்கே தைரியம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஷா ஓம் சாந்தி.